உலகத்திலேயே சாலை விதிகள் மிக கடுமையாகவும் மிக கொடுமையாகவும் இருக்கக்கூடிய நாடுகளில் வடகொரியா ஒன்று. மிக கடுமையாக ஓகே, அது என்ன மிக கொடுமையாக அப்படின்னு கேட்பீங்க. அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வடகொரியாவில் எல்லாருமே ஈஸியாக நினச்சதுமே சொந்தமாக கார் வாங்கிட முடியாது. அங்கே அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்க மட்டும்தான் ஈஸியாக சொந்தமாக கார் வச்சுக்க முடியுமே தவிர, பணக்காரங்கள்லேருந்து சமூகத்தில் பின்தங்கியவர்கள் வரைக்கும் சரியான காரணங்களும் அரசாங்கத்திலிருந்து முறையான அனுமதி இருந்தால் மட்டும்தான் சொந்தமாக கார் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், பணக்காரங்கள் இவங்க போகிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு ரோடு இருக்கும், அதில் அவங்க எவ்வளோ ஸ்பீடானாலும் போய்க்கலாம். பின்தங்கியவர்களுக்கும் தனியாக ஒரு ரோடு இருக்கும், அதில் அவங்க ஸ்லோவாக தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் ரோடு காலியாக்கேன்னு சொல்லி பின்தங்கியவர்கள் வந்து பணக்காரங்க ரோட்டில் போகக்கூடாது. இதுக்கும் ஒருபடி மேலே போய் வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் அந்த நாட்டோட அதிபரோட தாத்தா சிலையும் அப்பா சிலையும் இருக்கான். அந்த சிலைகள் இருக்கிற இடத்துல வண்டியில் போகிறவங்க ரொம்ப 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 ஸ்லோவாக போகணுமா? ஸோ இந்த சாலை விதிகள்லாம் மீறுறவங்களுக்கு 3 தலைமுறை ஜெயில் தண்டனை கிடைக்குமா? இப்போ உதாரணத்துக்கு 1 தலைமுறை ஜெயில் தண்டனை அனுபவிக்கும் போதே நான் இறந்து போயிட்டா, மீதமுள்ள 2 தலைமுறை ஜெயில் தண்டனையை என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க தான் அனுபவிக்கணுமா? இப்போ புரியும் நான் ஏன் மிக கொடுமையான விதிகள் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சைனாவுக்கும் தென்கொரியாவுக்கும் நடுவில் இருக்கிற நாடு தான் வடகொரியா. ஆனால் அங்கே இதுவரைக்கும் ஒருத்தர் கூட கொரோனா வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வடகொரியா பொய் சொல்லுது, மற்ற நாடுகள்லாம் முட்டாளாக்குது அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ, வடகொரியாவில் ஒருத்தர் கூட கொரோனா வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான காரணம், ஜனவரியிலே அங்கே வந்து 30 நாள் ஊரடங்கு உத்தரவு போட்டாங்களாம். இந்த ஊரடங்கு உத்தரவை அந்த நாட்டு மக்கள் மிக கடுமையாக ஃபாலோ பண்ணாங்களாம். இல்லைனா வந்து இந்த நான் மேலே சொன்ன மாதிரி மிக கொடுமையான தண்டனைகள்லாம் அனுபவிக்கணும்ல. சரி, வடகொரியாவில் தான் எப்படின்னா, மற்ற நாடுகளான இத்தாலி, கன்னடா, ஸ்பெயின்லாம் ஊரடங்கு உத்தரவு மீறவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்களாம். ரஷ்யாவில் இப்போ வந்து ஊரடங்கு உத்தரவு மீறவங்களுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை போட்டிருக்காங்களாம். சரி, தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 1 வாரத்தில் ஊரடங்கு உத்தரவங்க மீறினவங்க மீது பதியப்பட்ட வழக்குகள் இன்னைக்கு 20,000க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. தடையை மீறி ரோட்டுக்கு வர்றவங்கள போலீஸார் அடிக்கிறதும், அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறதும், அவங்களுக்கு வித்தியாசமான தண்டனைகள் கொடுக்குறதும், அவங்கள்ட்ட கெஞ்சுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துக்கே நல்லது செய்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த உலகத்தையே காப்பாற்றுறதுக்குனால ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே இருங்க, பாதுகாப்பாக இருங்க, அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியில் போங்க. உதாரணத்துக்கு கல்யாணம், இறப்பு, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, காய்கறி வாங்க போகிறது, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியில் போங்க. அதுக்குமே மாஸ்க் போட்டு சேஃப்டியாக போங்க. அங்கே போய் இடைவெளி விட்டு நில்லுங்க. தயவு செய்து இது சீரியஸாக எடுத்துக்கோங்க. நம்ம மாவட்டத்தில் வரல, நம்ம ஊரில் வரல, நம்ம வீட்டு பக்கத்தில் வரல, அது வரைக்கும் நம்ம இருப்போம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக மட்டும் இருக்காதிங்க. விழிப்புணர்வோடு இருங்க, சீரியஸாக இருங்க, அதே நேரத்தில் தைரியமாக இருங்க. ஸோ கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டே அட் யுவர் ஹோம் அண்ட் கீப் சேஃப் டிஸ்டன்ஸ். நன்றி.